வணக்கம். நேற்று டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிகள் மகாதேவன், முகமது சபிக் இந்த அமர்வு முன்னிலையில் வந்து ஓபிஎஸ் தரப்பு வழக்கறிஞர் குரு கிருஷ்ணகுமார் வந்து ஆஜராகி நேற்று சில வாதங்களை வச்சார். அதில் முக்கியமான இந்த வாதங்களை கேட்கும்போது ஓபிஎஸ் தரப்பு ஆதரவாளர்கள் மட்டுமல்ல அதிமுக தொண்டர்கள் எல்லாருமே யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இந்த தரப்பு வாதங்கள் எல்லாமே நியாயமாக தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனால் நீதிபதிகள் கடைசியாக முடிவில் என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு க்வெஸ்சன் மார்க்கையும் வச்சுருக்காங்க. அதில் வந்து வழக்கறிஞர் குரு கிருஷ்ணகுமார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கடந்த டிசம்பர் 2021 செயற்குழுவில் எடுத்த முடிவின்படி ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்வு செய்யப்பட்டாங்க. இந்த பதவி பொதுக்குழுவில் ஒப்புதல் பெறணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. அதே போல் வந்து June 23 கூட்டின பொதுக்குழுவில் அதற்கான தீர்மானங்களில் முன்வைக்கவே படலை. இந்த பதவிகள் காலாவதி ஆகிடுச்சு அப்படின்னு இவங்க எப்படி கூற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. June 23 ஏற்றப்பட்ட 23 தீர்மானங்கள் மட்டும்தான் செல்லுபடியாகும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி ஜெயச்சந்திரன் சொல்லியிருந்தார். இதில் வந்து ஒருங்கிணைப்பாளருக்கு தெரியாமல் எந்த விதமான தீர்மானங்களையும் கொண்டு வர முடியாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தார். அதன்படி 23 தீர்மானங்கள் தான் கொண்டு வரப்பட்டது June 23. இதை தான் வந்து வழக்கறிஞர் குரு கிருஷ்ணகுமார் வந்து நீதிபதியிட்ட சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் நீதிபதி வந்து July 11 நடந்த பொதுக்குழு வந்து செல்லும், தீர்மானங்கள் செல்லும் அப்படின்னு கூறியிருக்கிறது வந்து சட்டவிரோதமானது. இது வந்து சட்டப்பேரவை மற்றும் மக்களவை தேர்தல் இப்படி எந்த தேர்தலுக்குமே இந்த மாதிரி ஒரு புது விதமான நிபந்தனைகள் விதிக்கப்படாத இந்த சூழ்நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர்களுக்கு மட்டும் இந்த விதி வந்து விதிக்கப்பட்டிருக்கு, திடீர்னு விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ நீதிபதி வந்து குறுக்கிட்டு என்ன நிபந்தனைகளை வந்து இவங்க வச்சுருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10 மாவட்ட செயலாளர்கள் முன்மொழியலும், 10 மாவட்ட செயலாளர்கள் வழிமொழியனும் அப்படிங்கிற ஒரு பொது சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதிமுக பயிலா பிரகாரம் சாதாரண தொண்டர்கள் கூட பொதுச் செயலாளராக முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. அதே போல் எடப்பாடி பழனிசாமிக்கு 10 மாவட்ட செயலாளர்கள் ஆதரவு வழிமொழியறதுக்கும் இருக்குது, முன்மொழியிறதுக்கும் இருக்குது. ஆனால் அதே போல் இருக்கிற மற்றவர்கள் யாருமே வந்து கட்சியில் இருக்கக்கூடாது, கட்சியிலேருந்து அவங்கள தூக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையும் உருவாக்கி வச்சுட்டு எடப்பாடி பழனிசாமி அவர் வந்து சுயநலமாக தன்னிச்சையாக வந்து இந்த செயலை செஞ்சுருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீதிபதிகள் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, இந்த நிபந்தனைகள் இது முன்பிலிருந்து இருக்கதா இல்லை இப்போ தான் வந்து எடப்பாடி பழனிசாமி உருவாக்கியிருக்காரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறார். இதுக்கு வழக்கறிஞர் குரு கிருஷ்ணகுமார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த நிபந்தனைகள் இப்போ வேறு எப்போயுமே எந்த தேர்தலையுமே கொண்டு வரப்படலை, இந்த தேர்தலில் மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்திருக்கிறாரு. இது எடப்பாடி பழனிசாமியை மட்டும் தேர்வு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக கொண்டு வரப்பட்ட இந்த நிபந்தனையாக இருக்குது. ஒட்டுமொத்தமாக எடப்பாடி பழனிசாமியோட சுயநலத்துக்காக கொண்டு வரப்பட்டது, இது உட்கட்சி ஜனநாயகத்துக்கு விரோதமானது அப்படின்னு சொல்லி குரு கிருஷ்ணகுமார் சொல்லியிருக்கிறார். அதே சமயத்தில் ஒரு கோரிக்கையும் முன் வச்சிருக்கிறார். ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் வந்து அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தலை நடத்தினா கண்டிப்பாக தொண்டர்கள் ஆதரவு யாருக்கு இருக்குது அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாகிடும். இவங்க வந்து நிர்வாகிகளும் பொதுக்குழு உறுப்பினர்களும் வச்சுட்டே செய்கிறாங்க, பொதுக்குழுக்கு தான் அதிகாரம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து பைலாவுக்கு விரோதமானது, பைலாவை பற்றி யாருமே பேசுகிறதில்ல, ஒரே ஒரு கோரிக்கை மட்டும்தான் ஓபிஎஸ் தரப்பில் நாங்கள் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கறிஞர் வச்சிருக்கிறாரு. ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் பொதுச் செயலாளர் தேர்தலை நடத்தட்டும், தொண்டர்கள் மூலமாக பொதுச் செயலாளர் தேர்வு பண்ணணும் அப்படிங்கிறது தான் அதிமுக ஜனநாயகம். அதில் வந்து யாருமே தலையிட முடியாது, நீதிமன்றங்களும் தலையிட முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த பொதுச் செயலாளர் தேர்தலை ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் நடத்தி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. அதே போல் July 11 கொண்டு வரப்பட்ட பொதுக்குழுவில் கொண்டு வரப்பட்ட தீர்மானங்கள் எல்லாம் ரத்து செய்யணும் அப்படிங்கிற ஒரு சின்ன கோரிக்கையும் வச்சுருக்கிறாங்க. ஓபிஎஸ் தரப்பு வாதங்கள் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இந்த வாதங்களில் எங்கேயுமே தப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா தப்பே கிடையாது. எடப்பாடி பழனிசாமியுமே கொண்ட அந்த சட்ட திருத்தங்கள் எல்லாமே தேர்தல் ஆணையம், உயர்நீதிமன்றம், உச்சநீதிமன்றங்கள் எல்லாமே ஒத்துக்கிட்டா, அந்த காரணத்தினால தேர்தல் ஆணையமே ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் சிவில் வழக்கில் வந்து இதை ஒத்துக்குவாங்களா அப்படிங்கிறதே தெரியல. இந்த மாதிரி சூழ்நிலையில் இப்போ வந்து ஓபிஎஸ் தரப்பு தெளிவான விளக்கத்தோட ஆதாரங்களை எல்லாம் வச்சுருக்கிறாங்க அப்படிங்கும்போது இது வந்து நீதிபதி மன்றங்கள் எப்படி வந்து முடிவெடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. April 24 எடப்பாடி பழனிசாமி தரப்பில் வந்து வாதங்கள் வைக்க போகிறாங்க. அவங்க வந்து சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நாங்கள் சட்டத்திட்ட விதிகளை எல்லாம் மாற்றுவோம், எங்களுக்கு பொதுக்குழுக்கு தான் அதிமுகவில் உச்சபட்ச அதிகாரம் இருக்குது, யாரை நீக்கணும் யாரை கொண்டு வரணும் அப்படிங்கிற அதிகாரம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. பொதுக்குழுக்கு அதிகாரம் கிடையாது, ஏன்னா கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவியை
பொதுக்குழு உறுப்பினர்கள் மூலமாக தேர்வு பண்ணப்படலை அப்படிங்கிறது தான் தெளிவாக ஓபிஎஸ் தரப்பில் சொல்கிறாங்க. தொண்டர்கள் மூலமாக தேர்வு பண்ணப்பட்ட பதவி, இதை வந்து பொதுக்குழுவில் நீக்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது. ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பு தான் பொதுக்குழு உறுப்பினர்களே வந்து தேர்வு பண்ணுறாங்க. அந்த தேர்வு பண்ணுறவங்களை வச்சு எப்படி வந்து இவங்க வந்து ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பு பதவியை காலாவதி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியும்? 2026 வரைக்கும் இருக்கிற இந்த பதவிகளை எப்படி காலி ஆயிடுச்சுன்னு இவங்க சொல்கிறாங்க. இதை எப்படி வந்து உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றங்கள் எப்படி இதை வந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னே தெரியல. ஒரு பக்கத்து நியாயம் இருக்குது அப்படின்னாலும் ஒரு பக்கத்து அநியாயம் நடக்குது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. அவங்க நீதிமன்றங்கள் எல்லாமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, கட்சியை வழி நடத்திட்டு போகணும், வழி நடத்தாமல் அப்படியே கிடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரே ஒரு பாயிண்ட்டை மட்டும் வச்சுட்ருக்காங்க. ஆனால் பாதிக்கப்படுறவங்க எல்லாத்துக்கும் என்ன பதில் அப்படிங்கிறது தான் ஓபிஎஸ் தரப்பில் ஒரு கேள்வி. இத்தனை வருஷம் ஜெயலலிதாவால் ஆதரிக்கப்பட்டவங்க, ஜெயலலிதாவில் வந்து ஒரு நேர்மையான ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு மனிதரை எடப்பாடி பழனிசாமி தூக்கி விட்டறிகிறாரு அப்படின்னா, இது வந்து கட்சியோட ஜனநாயகத்துக்கு விரோதமானது. அதை தாண்டி பார்த்திங்கன்னா, அவர் செய்கிற ஒவ்வொரு வேலையுமே இவரை வந்து தேர்தல் ஆணையம் ஒரு டெம்பரவரியாக பொதுச்செயலாளர் அப்படின்னு அங்கீகரித்த உடனே வந்து ஓபிஎஸ் மற்றும் அவர் சார்ந்த எம்எல்ஏக்கள் எல்லாத்தையுமே வந்து இடைநீக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சபாநாயகர் கடிதம் கொடுக்குறது. அதை தாண்டி கர்நாடகாவில் வந்து ஓபிஎஸ் மூணு தொகுதியில் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருந்தார். அதில் புலிகேசி தொகுதியில் வேட்புமனு தப்பாக தாக்கல் பண்ணிட்டாங்கன்னு அவங்கள தேர்தல் ஆணையம் அங்கீகரிக்கல. ஆனால் ரெண்டு தொகுதியில் வந்து ஓபிஎஸ் தரப்பில் வேட்பாளர் நிற்கிறாங்க, அதை அதிமுக அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அதுக்கு ஒரு கடிதத்தை எழுதி போட்டிருக்கிறாரு. அவர் வந்து ஓபிஎஸ் தரப்பு வந்து அதிமுக கிடையாது, நான் தான் வந்து அதிமுகவோட பொதுச்செயலாளர் நான் தான், நான் கையெழுத்து போட்டால் தான் 2,00,000 கொடுக்கணும் நீங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி வந்து ஓபிஎஸ் தரப்பு வேட்பாளரை வந்து நீங்கள் அதிமுகன்னு ஏற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதமும் போட்டிருக்காரு இன்றைக்கி தேர்தல் ஆணையம். அதை பரிசீலனை பண்ணிவிட்டு அவங்க சுயேட்சையாக தான் வந்து தேர்வு பண்ணுவாங்க. அதை பற்றிலாம் ஓபிஎஸ் வந்து கவலையே படலை. சுயேட்சை நின்றாலும் எடப்பாடியை விட அதிக ஓட்டு வாங்கிட்டாருனாலே முடிஞ்சு அங்கே சீனு. உடனே என்ன சொல்லுவாங்க, ஜெயக்குமார் போன்றாலாம், இவர் ஓபிஎஸ் போய் கர்நாடகாவில் போய் அதிமுகன்னு கட்சி வச்சு நடத்திட்டு போட்டோம், எங்களுக்கு என்ன தமிழ்நாட்டில் அவர் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஓபிஎஸ் தரப்பில் வந்து கும்பல் வராது, மாநாட்டுக்கு கும்பல் வராது அப்படிங்கிற மாதிரி வந்து எடப்பாடி தரப்பில் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா பொதுச்செயலாளர் நாங்கள் தானேப்பா, பொதுச்செயலாளர் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லி இது மாதிரி பண்ணும்போது ஓபிஎஸ் தரப்பில் வந்து வீக்காக தானே போயிடுச்சு, மக்கள் வந்து தொண்டர்கள் வந்து அவரை ஏற்றுக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இல்லையே அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. ஆனால் ஓபிஎஸ் கூட இருக்கிற தொண்டர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா பணத்துக்கு ஆசைப்பட்டு போன தொண்டர்கள் கிடையாது. அந்த மனுஷன் உண்மையான மனுஷன்ப்பா, நேர்மையான மனுஷன்ப்பா. அம்மாவோட வழியில் வந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவர் கூட தான் இருக்கிறாங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் வந்து ரெட்டையில சின்னத்தை கையில் வந்து பச்சை குத்த சொன்னவங்க எல்லாருமே ஓபிஎஸ் தரப்பு கூட தான் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வயசானவங்க அப்படிங்கிறனால அவங்களெல்லாம் கண்டுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்ததை மாற்றி ஓபிஎஸ் இனிமே கட்சிக்குள்ளே வந்து இனிமே வந்து அவர் இந்த மாதிரி பழைய நிர்வாகிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர் செயல்படணும் அப்படிங்கிறது தான் தெரியுது. எடப்பாடி தரப்பில் வந்து பெருசாக ஒன்றும் இவர் பொதுச்செயலாளர், இவர் கட்சி, இவர் கண்ட்ரோலில் போயிடுச்சு எல்லாமே உண்மை தான். ஆனால் இவர் தேர்தலை சந்தித்து தேர்தலில் வெற்றி பெற்று அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அவருடைய ஆளுமையை நிலைநிறுத்தணும், அது வந்து நிறுத்த முடியுமா அப்படிங்கிறது தெரியல. வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவோட கூட்டணி வைக்கும்போது இருக்குது பிரச்சனை இருக்குது. அதை தாண்டி பார்த்திங்கன்னா எம்பிக்கு நாடாளுமன்ற தேர்தல் அதிமுக எம்பிக்கு வந்து அவங்கவுங்க எல்லாருமே அவங்கவுங்க வாரிசுக்கெல்லாம் கேட்பாங்க, வாரிசுகளுக்கெல்லாம் கொடுத்தா தான் எடப்பாடி பழனிசாமியை பொதுச்செயலாளர் ஏற்றுக்குவாங்க, இல்லைன்னா யார் யாரெல்லாம் பொதுச்செயலாளர் ஏற்றுக்கிட்டாங்களோ அவங்கெல்லாம் அப்படியே திசை திரும்பிடுவாங்க. ஏற்கனவே சசிகலாவுக்கு இது நடந்திருக்குது. சசிகலாவை எங்கள் அம்மா சின்னம்மா கிடையாது, அவங்க என்னை பெத்த அம்மா அப்படின்னு சொல்லி போதையில் உலர்ன எல்லாத்தையும் பார்த்துருக்குறாங்க. டமார் டமார்னு காலில் விழுந்தவங்களை எல்லாத்தையுமே இந்த மக்கள் தான் பார்த்துருக்காங்க, அதிமுக தொண்டர்கள் தான் பார்த்துருக்காங்க. இப்படி எல்லாமே நடந்திருக்கிற இந்த காலகட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி மட்டும் எப்படி நிரந்தரமாக உட்காந்துருவார், அவருடைய ஆளுமை எப்படிப்பட்ட ஆளுமை அப்படிங்கிறது தெரியும் எல்லாத்துக்கும். சந்தர்ப்பவாதி அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். அதனால் கண்டிப்பாக வந்து கட்சியோட செயல்பாடுகள் எப்படி வேணாலும் மாறும், மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓபிஎஸ் அதை நம்பி தான் 24ஆம் தேதி திருச்சியில் மாநாடு நடத்துகிறாரு, பிரம்மாண்டம் காட்ட போகிறாரு. காட்டின பிறகு அதுக்கப்புறம் தொண்டர்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்டம் தோறும் போய் மக்களை சந்திக்க போகிறாரு, தொண்டர்களை சந்தித்து தன் தரப்பு நியாயங்களை சொல்ல போகிறாரு அப்படிங்கிற சொல்கிறாங்க. எப்பயுமே மக்கள் மன்றங்களை தேடி போகிறவங்களுடைய செல்வாக்கு வந்து அதிகரிக்க தான் செஞ்சுருக்கமே தவிர கண்டிப்பாக வந்து தோற்று போகாது, ஓபிஎஸ்க்கு அந்த ஆதரவு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பார்க்கலாமே என்ன நடக்கும் அப்படிங்கிறது. நன்றி, வணக்கம்.